2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன விஸ்வாசம் படமானது இன்னுமே தேட்டரில் ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து ஓடிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மார்ச் 1ஆம் தேதி ஆந்திரால இந்த படமானது தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. இது மட்டுமே இல்லாமல் கன்னடத்திலையும் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கான ப்ராசஸிங்ல தான் இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அங்கேயுமே வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமானது தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஓனரான தியாகராஜனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த விஸ்வாசம் படமானது தமிழ்நாட்டில் மட்டும் அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 130 கோடி கிட்ட வந்து கிராஸ் வந்திருக்குது. அதில் 75 கோடி கிட்ட வந்து ஷேர் வந்திருக்குது. ஸோ இந்த 130 கோடி கிட்ட கிராஸ் வந்தது, 75 கோடி கிட்ட ஷேர் வந்தது குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மட்டுமே இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த படமானது தெலுங்குல மற்றும் கன்னடத்தில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் தான் இருக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதி வந்து தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாமே வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து படத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது மட்டுமே இல்லாமல் கன்னடாவில் ஆல்ரெடி தலைப்படங்கள் 3 படங்கள் கிட்ட வந்து ரிலீஸ் ஆகி மூணுமே வந்து 50 நாட்கள் தாண்டி வந்து ஓடி இருக்குது. ஸோ இந்த வகையில் 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாசம் படமானது வந்து கன்னடாலேயே டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன 3 படங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சதோ அது மாதிரி இந்த படத்துக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தலையோட அடுத்த படமான AK-59 என்று அழைக்கப்படும் பிங்க் ரீமேக் படமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தலையோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தலையோட செகண்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராசஸிங்லேயும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகளும் வந்து போயிட்டு இருக்குது. யுவன் சங்கர் ராஜாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ 2 பாட்டு 2 BGM வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாட்டு கிட்ட வந்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த பாட்டை ஷூட் பண்ணுறதுக்கான வேலைகளில் தான் இப்போ இருக்கிறாங்க. இது மட்டுமே இல்லாமல் படக்குழுவினர்கள்ட்ட இன்னொரு தகவல் வந்திருக்கு. அது என்னன்னா மார்ச் 1st week படத்தோட அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. மேபி அது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வித் டைட்டிலாக கூட இருக்கலாம். Thank you.